மற்றும் துணை மேயருக்கான மறைமுக தேர்தலில் பெரும்பாலான இடங்களில், குறிப்பாக நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் ஒதுக்கப்பட்டிருந்த கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். இதற்கு கூட்டணி கட்சிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தன. பல்வேறு இடங்களில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இந்நிலையில் கட்சியினர் அந்தந்த இடங்களில் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கிய இடத்தில் வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இன்று நடைபெற்ற மறைமுக தேர்தலில் திமுக தலைமையானது தோழமை கட்சிகளுக்கும் பல்வேறு இடங்களை ஒதுக்கியிருந்தது. குறிப்பாக நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு பிறகாக திமுக தலைமையானது ஒரு குழு ஒன்றை அமைத்தது. கே என் நேரு தலைமையிலான குழுவானது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்தந்த கட்சிகளுடன் உரிய ஒப்பந்தத்தையும் எட்டியிருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநகராட்சியும் 8 நகராட்சியும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒதுக்கியிருந்தது. அதே போல 2 நகராட்சிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 நகராட்சிகளும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஒதுக்கியிருந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினுடைய தலைமையினுடைய உத்தரவையும் மீறி தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு, அதாவது தன்னிச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவினுடைய உறுப்பினர்கள் உடனடியாக தங்களுடைய பொறுப்பை விட்டு விலக வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இன்று காலையிலேயே இந்த பிரச்சனையானது எழுந்த போதே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பொருளாளர் துறை டி ஆர் பாலுவுடனும், அதே போல அந்தந்த மாவட்ட செயலாளர் எங்கெல்லாம் பிரச்சனை நடைபெற்றதோ அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களிடம் நேரடியாக தொலைபேசியில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இது குறித்த ஒரு பட்டியலை தனக்கு அனுப்பும்படியும் ஒரு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் கழக தலைமை அறிவித்ததை மீறி போட்டியிட்டு வென்றவர்கள் உடனடியாக தங்கள் பொறுப்பை விட்டு விலக வேண்டும் என்றும், அப்பொறுப்பை விட்டு விலகியவர்கள் தன்னை அறிவாலயத்தில் வந்து சந்திக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். மேலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில், நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியானது பெற்ற வெற்றியானது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்தது என்றும், இதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்குள் நடத்திய பேச்சுவார்த்தை தோழமை உணர்வுடன் அமைந்து அனைவரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பங்கீடாக அமைந்தது எனவும் அவ்வளவு மகிழ்ச்சி அளித்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கூட அந்த மகிழ்ச்சியை சீர்குலைக்கின்ற வகையில் மறைமுக தேர்தலில் சில இடங்களில் நடந்த நிகழ்வுகள் தன்னை மிகவும் வருத்தமடைய வைத்துள்ளது என்றும், வெற்றியை நினைத்தே கவலையடைய வைக்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார். எனவே பேரறிஞர் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட கட்டுப்பாடுதான் மிக மிக முக்கியமானது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அந்த கட்டுப்பாட்டை சில காற்றில் பறக்க விட்டுவிட்டு தோழமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புகளில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏதோ சாதித்து விட்டதாக அவர்கள் நினைக்கலாம், ஆனால் கழகத் தலைவர் என்ற முறையில் குற்ற உணர்ச்சியால் நான் குறுகி நிறுத்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் பாலவேல். பாண்டியராஜ், குறிப்பாக எந்தெந்த இடங்கள்ல திமுக போட்டியாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அந்த இடங்கள்ல என்ன மாதிரியான நடவடிக்கை தற்போது மேற்கொள்வதற்காக மாவட்ட செயலாளர்கள் அது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு? பலவேல், இன்று நடைபெற்ற மறைமுக தேர்தலில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கானது ஒதுக்கப்பட்டிருந்த நகர்ப்புறங்கள் தேனி அள்ளிநகரம், அதே போல கோவை கருமத்தம்பட்டி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் ஆகிய அந்த நகர்மன்ற பொறுப்புகளில் திமுகவினுடைய போட்டி வேட்பாளர்கள் கட்சி தலைமை அறிவித்ததை மீறி போட்டி வேட்பாளர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட இடத்திலும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட இடத்திலும், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தோழமைக்கு அந்த கூட்டணி ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள். அதே போலவே பல்வேறு பூந்தமல்லி நகர்மன்றத்தை பொறுத்தமட்டில் திமுகவினரை 2 பேர் போட்டியிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்ரீபெரும்பலூர் பேரூராட்சி மற்றும் நகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் தேனி அள்ளிநகரம், கருமத்தம்பட்டி, விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்ட நெல்லிக்குப்பம், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கட்சியினுடைய தலைமை அறிவித்ததை மீறி திமுகவினர் தன்னிச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. எனவே அவர்கள் உடனடியாக அந்த பதவியை விட்டு விலக வேண்டும், பதவியை விட்டு விலகியவுடன் தன்னை வந்து நேரில் சந்திக்குமாறும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கார். இதன் மூலமாக பதவியை விட்டு விலகியதன் காரணமாக மீண்டும் அந்த இடத்திற்கு தேர்தலானது வரவிருக்கும். அந்த இடங்கள் மீண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் அவர்கள் போட்டியின்றி தேர்வாததற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கிறது பாலவேல். பாண்டியராஜ், இந்த விவகாரத்துல நிறைய இடங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு இடம் மறுக்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள்
போராட்டம் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. காவல்துறை ஒரு சில இடங்களில் லேசான தடியடி நடத்தி அவர்களை வெளியேற்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வாக்களிக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டதன் காரணமாக இந்த மறைமுக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதும் பெரும்பான்மையான இடங்களில் இருக்கு. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்லது உத்தரவு என்பது ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக தலைவர், நீங்க குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெற்றி பெற்ற திமுகவை கண்டித்து தேனியில் மறியல் போராட்டம் கூட நடைபெற்றது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நெல்லிக்குளம் நகர்மன்றத்திலும் திமுகவானது வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தேர்தலிலும் அதை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எனவேதான் இந்த தற்பொழுது இந்த அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டது. மேலும் தலைமை கழகத்தினுடைய தலைமை அறிவித்ததை மீறி தோழமை கட்சிகளுக்கு இந்த ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வந்தவர்கள் உடனடியாக பொறுப்பை விட்டு விலக வேண்டும். விலகாவிட்டால் அவர்களை கழகத்தினுடைய அதாவது திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு கழகத்தினுடைய நற்பெயருக்கே களங்கம் விளைவித்தவர்கள் அந்த பொறுப்பை விட்டு விலகிவிட்டு என்னை வந்து சந்தியுங்கள் என்று தெரிவித்திருக்கார். மேலும் மிக முக்கியமாக மாவட்ட கழக செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் இதற்குரிய நடவடிக்கைகளில் விரைந்து ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாலவேல் பாண்டியராஜ் விரிவான விவரங்கள். நகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று நடைபெற்ற மறைமுக தேர்தலில் கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பல்வேறு இடங்களில் திமுகவினர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பாக திமுக தலைவர் என்கிற முறையில் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவில் கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக அந்த பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்றும் விலகிய பின்னர் தன்னை நேரில் வந்து சந்திக்குமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பல்வேறு இடங்களில் திமுகவினர் நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடி வரக்கூடிய நிலையில் தற்போது இதுபோன்றதொரு உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ட்விட்டர் வாயிலாக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். பல்வேறு இடங்களில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதால் அவர்களை உடனடியாக பதவி விலக செய்யுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், இந்த பொறுப்பிலிருந்து விலகாவிட்டால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்கிற ஒரு எச்சரிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நிறைய இடங்களில் திமுக வேட்பாளர்கள் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் திமுக உறுப்பினர்கள் அவர்களுக்கு அதிகமாக வாக்களித்துதான் அப்படிங்கிறது. இது மிகப்பெரிய எதிரொலியாக கட்சிக்குள்ளாக விளையக்கூடும். எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரத்தை? நிச்சயமாக பாலவேல், இருந்தாலும் கூட இந்த திமுகவினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் பெருமளவில் வாக்களித்திருந்தாலும் கூட கட்சியினுடைய